சால்வ் பை யூஸிங் காசின் எலிமினேஷன் மெத்தட் காசியை நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னாலே எக்ஸ்வைசர் வருது நம்ம எக்ஸ்வைசர்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கிவன் ஈகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அக்மண்டடு மேட்ரிஸ் கண்டுபிடிக்கணும் அக்மண்டடு மேட்ரிஸ் அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா ஏ மேட்ரிஸும் பி மேட்ரிஸும் சேர்த்து அணும் இருந்து எப்படி மேட்ரிக்ஸை பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஈகுவேஷன் எடுத்துக்கங்க எக்ஸனுடைய கோவிஷன் எழுதுங்க ஒயினுடைய கோவிஷன் எழுதுங்க இசட்னுடைய கோவிஷன் எழுதுங்க இதான் இது மாதிரி தான் ஏ மேட்ரிக்ஸ் ஏறும் செகண்ட் ஈகுவேஷனில் எக்ஸனுடைய கோவிஷன் த்ரீ ஒயினுடைய கோவிஷன் எயிட்டு இசட்னுடைய கோவிஷன் ஃபைவ் தேர்ட் ஈகுவேஷனில் எக்ஸனுடைய கோவிஷன் மைனஸ் ஒன் ஒய்னுடைய கோவிஷன் ஒன் இசட்னுடைய கோவிஷன் டூ ஏமேட்ரிக்ஸ் எப்படி யாருன்னு தெரிஞ்சு போச்சா எக்ஸனுடைய கிழுவ ஒய்னுடைய கேழு ஈசர்னுடைய கேள்வியில் பார்த்து எழுத வேண்டியது தான் இது ஏ மேட்ரிஸு பி மேட்ரிஸ் எப்படி சார் எழுதுறது அதே மாதிரி கொஷினில் ஈக்குவேஷனில் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட் எயுகேஷன் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன வருது டுவெண்ட்டி டூ செகண்ட் எஜுகேஷன் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் வருது டுவெண்ட்டி செவன் தேர்ட் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் வருது டூ இதுதான் பி மேட்ரிஸ் ஏ மேட்ரிஸு பி மேட்ரிக்ஸு ரெண்டுத்தையும் சேர்த்து ஏறும் இது அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஏறணும் ஏ கிடைக்குது இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அக்மான்ட் மேட்ரிஸ் விரிவுபடுத்தப்பட்ட அன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஈக்குவலன் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம் கொஷினை நான் அந்த அக்மான்ட் மேட்ரிக்ஸை நல்லா கவனிக்கிறோம் ரோ ஒன்றை மட்டும் நல்லா பார்க்குறோம் டூ இருக்குது ஃபோர் இருக்குது சிக்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி டூ வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஆறு ஒன்று எல்லா நம்பருமே டூ வாழை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ ஆறு ஒன்று டூ வாழை டிவைட் பண்ணுறேன் டூவை டூ வாழை டிவைட் பண்ணால் ஒன்று டூ பை டூ ஒன்று ஃபோர் பை டூ டூ சிக்ஸ் பை டூ த்ரீ டொண்ட்டி டூ பை டூ வந்து ட்வெண்ட்டி டூவில் எழுதினி டூ இருக்குது லெவன் டூ அப்போ எழுதியாச்சு அதுக்கப்புறம் ஆர் ஒன்னை டூ வாழை டிவைட் பண்ணி ஆகிட்டோம் ஆர் டூவை ஆர் த்ரீயை எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே பார்த்து த்ரீ எய்ட்டு ஃபைவு டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஒன் ஒன் டூ டூ எழுதியாச்சு சரி அக்மட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு அப்புறம் ரோ ஒன்னை பார்த்தோம் எல்லா நம்பருமே டூவால் டிவைட் பண்ணுற மந்திது அதில் ரோ ஒன்று ஆறு ஒன்று டூவால் டிவைட் பண்ணி ஏட்டும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சிடணும் அப்பப்போ நினச்சி பார்க்கணும் அக்மெண்டட் மேட்ரிஸ் ஏதுனா அப்புறம் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இது லீடிங் டேக்னல் பிரின்சிபல் டேக்னல் அதுக்கப்புறம் மூணு நம்பரை ரவுண்ட் பண்ணி காட்டுற பாருங்க அந்த இடத்த ஜீரோ உருவாக்கணும் அப்போ வி ப்ரீங் எக்ஸிலான் ஃபார்ம் எக்ஸிலான் ஃபார்ம் கொண்டு வரணும் ஜீரோ 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 இது மாதிரி எக்ஸ் ஒன் ஃபார்ம் ஏறுபடி வரிசையை ஜீரோ ஆக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் ஆறு ஒன்னாக அப்படியே எழுதிக்கணும் ஒன் டூ த்ரீ லெவன் இந்த ஆர் டூவில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஜீரோ ஆக்கணும் ரவுன் பண்ணி காட்டுறதை அப்போ ஆர் டூனா ஆர் டூன்னு எடுத்துக்கின்னு இந்த ஆறு ஒன்றை மைனஸ் த்ரீ ஆலாம் மல்ப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம் ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் என்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ நான் ரஃப்ஃபாக இங்கே செய்ய போகிறேன் பாருங்கள் இது ரஃப் ஆகுது சில ஸ்டூடெண்ட்டு ஸ்ட்ரைட்டாக கூட செய்யலாம் நமக்கு வந்து சில பிள்ளைங்களுக்கு புரியாது இங்கே ஏதாவது அதனால் இங்கே ரஃபாக போட்டு காட்டுறேன் நான் சில டைமில் நல்லா பிள்ளைங்களுக்கு மல்பே மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ரேஷன் ஈஸியாக தெரியுன்னா நேராகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆர் டூ அப்படியே பார்த்து எதுங்க த்ரீ எயிட்டு ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இதான் ஆர் டூ ஆர் ஒன்னால் மைனஸ் த்ரீ ஆளுமல்பே பண்ணுங்கள் இது ஆர் ஒன் மைனஸ் த்ரீ ஆள் மழைபி பண்ணுங்கள் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ அப்போ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு நைன் மைனஸ் நைன் மைனஸ் த்ரீ இன்ட்டு லெவன் மைனஸ் தேர்ட்டி த்ரீ இரண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லுவேன் நீ ஆட் பண்ண சொல்ல பார்த்து த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஆட் பண்ண சொல்ல பார்த்து நீங்கள் தான் டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் பெரிய நம்பர் சிம்பிள் போட்டு சப்பரைஸ் பண்ணணும் இதெல்லாம் நான் சொல்ல முடியாது டிஃப்ரெண்ட் சிம்பிள் பெரிய நம்பர் சைனை போட்டு நீ சப்பரைஸ் பண்ணணும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் பெரிய நம்பர் சைனை போட்டு சப்ரைஸ் பண்ணணும் சேம் சிம்பிள் வந்து ஆட் பண்ணணும் இதெல்லாம் உங்கள் பர்சனல் இதெல்லாம் அல்ஜிபிரி இதை வந்து நம்ம அறுத்து மட்டி டக்கு டக்குன்னு நான் ஆட் பண்ணது சப்ரைஸ் பண்ணது எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கில்லு இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் இது அறுத்து மட்டி ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டூவில் போயிட்டு ஜீரோ டூவு மைனஸ் ஃபோரு மைனஸ் சிக்ஸு எழுதிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம எய்ம் என்னாது இங்கே ஆர்டூவில் ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ வரைச்சிட்டோம் இப்போ ஆர் த்ரீயில் ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ வரைக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் ஆர்ட் த்ரீயும் ஆர் ஒன்னையும் இதை ஆட் பண்ணாலே ஜீரோ வருது ஸோ இப்போ ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆட் த்ரீ ப்ளஸ் ஆர் ஒன் இது நேராகவே இதுக்கு ரஃப் ஒர்க் தேவையில்ல ஏன்னா ஒன்று மைனஸ் ஒன் ஜீரோ நம்மளுக்கு புரியும் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ நம்மளுக்கு புரியும் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் நம்மளுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இதை அப்ளை பண்ணுறேன் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் ஒன் டூ ப்ளஸ் லெவன் தேர்ட்டீன் அவ்வளோதான் சரி நம்ம எக்ஸுன் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோமா இல்லை இந்த ரவுண்ட் பண்ணுறத கொண்டு வந்துட்டோம் இந்த ரவுண்ட் பண்ணுறதை கொண்டு வந்துட்டோம் இங்கே கொண்டு வரல இதுக்கு என்ன பண்ணலான்னா இதையும் ஈஸியாக உங்களுக்கு செய்ய முடியும் இருந்தாலும் செகண்ட் ரோவை பாருங்களாம் இப்போ இதை நம்ம செகண்ட் ரோவை பாருங்களா செகண்ட் ரோவை நம்ம என்ன பண்ணலாம்னா டூ வாழை டிவைட் பண்ணுற மாதிரியாக இருக்குது பாருங்கள் தான் செஞ்சு செய்யணும் அவசியம் கிடையாது நீங்கள் இதை செய்யாமலே டூ இன்ட்டு ஆர் நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ இன்ட்டு ஆர் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு ஆர் டூன்னு வச்சு நம்ம செய்யலாம் இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக டூ டூவால் டிவைட் பண்ணுற மாதிரி இருந்ததால் ஆர் ஒன் அப்படியே எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஆர் டூவை டூவால் டிவைட் பண்ணுறோம் ஜீரோ பை டூனா ஜீரோ டூ பை டூனா ஒன்று மைனஸ் ஃபோர் பை டூனா மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் பை டூனா மைனஸ் த்ரீ அதுக்கப்புறம் ஜீரோ த்ரீ ஃபைவ் தேர்ட்டீன் நான் செய்கிற மாதிரி தான் செய்யணும் அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம இது ரெண்டு யூஸ் பண்ணி செய்யலாம் த்ரீ இன்ட்டு சரி டூ இன்ட்டு ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் டூ வச்சு செஞ்சாலே ஜீரோ கிடைக்கும் இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களுக்கும் புரியுனதுனால இது டூவால் ஈஸியாக டிவைட் பண்ணுறதுனால இப்படி செய்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஈக்குவல் அண்ட் சிம்பிள் ஆர் ஒன் அப்படியே பார்த்து எழுதுவேன் ஆர் டூ அப்படியே பார்த்து எழுதுவேன் அப்போ ஒன் டூ த்ரீ லெவனு ஜீரோ ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்த இடத்த ஜீரோ வர வைக்கணும் அப்போ என்ன பண்ணலான்னா ஆர் த்ரீ அப்படியே வச்சுக்குவேன் இதை மைனஸ் த்ரீ ஆர் ஒன் செய்வேன் இப்போ ரெஃப் ஒர்க்கே செஞ்சு காட்ட மாதிரிலாம் ஆர் த்ரீ அப்படியே வச்சுக்கிறேன் மைனஸ் த்ரீ ஆர் ஒன் உங்களுக்கு நல்லா புரியும் அதனால தான் ஆனால் எக்ஸாம்பிள் எப்படிலாம் ஏற்றால ஆர் த்ரீ அப்படியே பார்த்து எதுங்க ஜீரோ த்ரீ ஃபைவு தேர்ட்டின் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் டூ அங்கே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் நம்ம இதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கிறோம் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் டூ நல்லா புரிஞ்சு வச்சுங்க இதை எடுத்துக்கணும்னா இங்கே மைனஸ் தோன்று திரும்பி வரும் அதனால் மைனஸ் த்ரீ ஆர் டூ அதாவது திரும்பி சொல்கிறேன் ஆர் த்ரீயை அப்படியே எடுத்துக்கிறேன் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் டூ நல்லா போகிறோம் கவனம் இல்லாமல் ஆர் ஒன்னுன்னு சொல்லிட்டேன் ஆர் ஒன்று எடுத்தோம்னா இங்கே மைனஸ் இங்கே திரும்பி மைனஸ் ஒன்று வரும் அப்புறம் எந்த இடத்த ஜீலோ வர வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் தப்பாகிடும் அது அதனால் இங்கே எப்பயுமே க ரோ த்ரீயில் ஃபஸ்ட்டு செகண்டு செகண்ட் நம்பர் ஜீரோ வர வைக்கிறதுக்கு ஆர் த்ரீயும் ஆர் டூ தான் நம்ம எடுத்துக்கணுன்றதை தெரிஞ்சிக்கிங்க நான் இப்போ தப்பு பண்ணது நல்லதாக போடுது இது விளக்குறதுக்கு எதுவும் ஆர் டூவை மைனஸ் த்ரீ ஆளு மாதிரிவே பண்ணணும் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் நைன் இது அப்படியே ஆட் பண்ண போகிறோம் ஜீரோ ஜீரோ இது நம்மளுக்கு லெவன் கிடைக்கும் இது நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ கிடைக்கும் இது அப்படியே பார்த்து தான் ஜீரோ ஜீரோ லெவன் டுவெண்ட்டி டூ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ஃபார்ம் அதாவது எக்ஸுலான் ஃபார்ம் எக்ஸுலான் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு ஏறுபடி வரிசையாக்கியாச்சு இதுக்கப்புறம் நம்ம மெத்தட் ஆஃப் பேக் அப்ஜூஷன் பின்னோக்கி பிரதிகள் முறையாக ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணணும் அப்படியே ஃபாலோ பண்ணல மாதிரி இதை நம்ம வந்து ஜீரோ உள்ள மாதிரி பண்ணணும் ஜீரோ எக்ஸு ஜீரோ இன்ட்டு ஒய்யே ஜீரோ இன்டிஎக்ஸ்னால் ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஒய்னா ஜீரோ இப்போ லெவன் இன்ட்டு இசட் லெவன் இசட் ஈக்குவல்டு டுவெண்ட்டி டூ ஸோ அப்போ இசட்னால் கிடைக்கும் உங்களுக்கு இசட் வந்து டொண்ட்டி டூ பை லெவன் இப்போ டூ கிடைக்கும் கீழே வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போகிற மாதிரி இருங்க அதே போல் ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஒன் இன்ட்டு ஒய் ஒய்ஏ மைனஸ் டூ இன்ட்டு இசட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ கிடைக்கும் அதுக்கப்புறம் இசட் டூ கண்டுபிடிச்சி வச்சுருங்க ஒய்ஏ இசட் தான் டூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஈகுவல் டு மைனஸ் த்ரீ ஒய் இது டூ டு டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஸோ ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்னால் ஒய்க்குன்னா கிடைக்கும் ஒன் கிடைக்கும்

அப்போ எக்ஸு ப்ளஸ் இது சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் லெவனு ஸோ எக்ஸிஸ் ஈக்குவல் டு லெவன் மைனஸ் எயிட்டு லெவன் மைனஸ் எயிட் என்ன ஆகிடும் த்ரீ கிடைக்கும் லாஸ்டில் சொல்யூஷன் தீர்வு எக்ஸ் எக்ஸிஸ் ஈக்குவல் டு த்ரீ ஒய் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒன் ரிசர்ஸ் ஈக்குவல் டு டூ இப்படின்னு நம்ம வந்து எழுதணும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க இல்லை ஆன்சர் கன்ஃபார்மாக ரைட் ஆன் செக் பண்ணதுக்கு நீ ஈக்குஷனில் போய் செக் பண்ணிக்கணும் எப்போவுமே அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் தப்பாக ரைட்டான்னு தெரியும் நான் இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் எக்ஸு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் மைனஸ் த்ரீ அங்கே த்ரீயை போடுறேன் அப்போ மைனஸ் த்ரீ ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருது ஒன்று ஒன் போடுறேன் இசர்ட் கண்டுபிடிச்சது டூ டூ இன்ட்டு டூ ஃபோரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஆட் பண்ணால் ஃபைவு ஃபைவ் மைனஸ் த்ரீ என்ன கிடைக்கும் டூ அப்போ டூ வருது நம்ம ஆன்சர் ரைட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும் தேங்க்யூ